விரைவு செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். தொடர்மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள வெள்ளமணல், சீர்காழி, நாதல்படுகை ஆகிய பகுதிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். புதுதில்லி காவல்துறை மற்றும் மத்திய ஆயுத காவல் படைகளில் உதவி ஆய்வாளர் தேர்வு 2022 அறிவிப்பை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. உதவி ஆய்வாளர் பதவிக்கு ssc.nic.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க இம்மாதம் 30 தேதி கடைசி நாளாகும். விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்காக இம்மாதம் 31 தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இப்பதவிக்கான தேர்வுகள் வரும் நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் 7 மையங்களிலும் புதுச்சேரியில் 1 மையத்திலும் நடைபெறும் என அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தென்மண்டல இயக்குநர் கே நாகராஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் ரயில் நிலையம் தேசிய கொடி வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அரசு கட்டடங்கள், பாரம்பரிய சின்னங்கள் உள்ளிட்டவைகள் தேசிய கொடி வண்ணத்தில் மின் விளக்குகள் ஒளிர்கின்றன. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் ரயில் நிலையத்திலும் 3 வண்ணங்களில் ஒளிரும் மின் விளக்கு அலங்காரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பிஜேபி சார்பில் பாரத மாதாவின் பெருமையை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கனக செட்டிக்குளம் பகுதியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வரை பாரத மாதா சிலையுடன் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை பறைசாற்றும் வகையில் புதுச்சேரி பிஜேபி தலைவர் சுவாமிநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் பேரணியில் கலந்து கொண்டனர். சென்னை ரெட்ஹில்ஸ் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் ஒன்று விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் அந்த நிறுவனத்தை சோதனை செய்தனர். இந்நிறுவனத்தினர் சட்டவிரோதமாக பிளெக்ஸ்காட் மின்முனைகள் உற்பத்தி செய்து வருவது இந்த சோதனையில் கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்நிறுவனத்திடமிருந்து விதிமுறைகளை மீறி உற்பத்தி செய்த 193 பிளெக்ஸ்காட் மின்முனைகளை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கியூட் எனப்படும் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு தேதி மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூலை 15 முதற்கட்ட தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் 2 கட்டமாக நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் கடந்த 4 முதல் 6 வரை நடத்தப்படுவதாக இருந்த தேர்வு இன்று தொடங்கி 14 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வு நடைபெறும் நாட்களில் பண்டிகைகள், விழாக்காலங்கள் இருப்பதால் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்று விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதையடுத்து அந்த தேர்வை வரும் 24 முதல் 28 வரை நடத்தப்பட உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆசனூர் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே கரும்பு ஏற்றி வந்த லாரியை காட்டு யானைகள் வழிமறித்ததால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன. இந்த யானைகள் உணவு தேடி சாலையை கடப்பதும் வழக்கமான ஒன்றாகும். இந்நிலையில் காரப்பள்ளம் சோதனை சாவடி அருகே தாளவாடியில் இருந்து கரும்புகளை ஏற்றி வந்த லாரியை குட்டியுடன் வந்த காட்டு யானைகள் வழிமறித்தன. இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.